வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்னைக்கு நாம மசாலா சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 150 கிராம் மூக்கடலையை 8 மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். தனியா ஊடு சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். 1 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மூக்கடலையை தண்ணியை வடிகட்டி எடுத்துன்னு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த குக்கரில் போட்டு 5-6 விசில் விட்டு வேக வைக்கலாம். சீக்கிரம் வேகாது மூக்கடலை, அதனால் 5-6 விசில் விடணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வந்தவுடனே வெயிட் போட்டு கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி 5-6 விசில் விட்டு வேக வச்சிடலாம். 5 விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு அடங்கினவுடன 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சூடு அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை. ஓரளவுக்கு 1 2 நிமிஷம் வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். 2 சேர்ந்து 1 நிமிஷம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறினா போதும். தக்காளி போட்டுடலாம். ஈவினிங் டைமில் பசங்க வர்றப்போ இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் சத்து இருக்குது. பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் தக்காளி நல்லா நசுங்கி இந்த மாதிரி கொழக்கொழனு ஆகணும். நல்லா வேகணும் தக்காளி. நல்லா தக்காளி கொழக்கொழனு ஆகிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ கரம் மசாலா பொடி போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகா நெடி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதை மிளகா நெடி போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இந்த தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கினா போதும். ஏற்கனவே மூக்கடலையில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சுண்டல் எடுத்து ஊற்றிடலாம். மூக்கடலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழி தூவிடலாம். 1 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையும் சத்தும் நிறைந்த மசாலா சுண்டல் ரெடி. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.